ராஜ்யம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் அபி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். இந்தியன், தாய் மற்றும் ஸ்ரீலங்கன் குவாலிட்டியான டேஸ்டியான உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உடன் சுவைத்து மகிழ்ந்திட அபி பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹாம் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம். இது ராஜ்யம். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மற்றொரு சம்பவம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. காசாவிற்கு ஆதரவாக ஏமானின் ஈரானிய ஆதரவு படையானது ஹவுதி கிளர்ச்சி படை களத்தில் இறங்கியிருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் பணியாளர்கள் உள்ள சரக்கு கப்பலை கடத்திய செய்திதான் உலகளாவிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த வேண்டுமென்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் செங்கடலில் இஸ்ரேலிய கப்பல் எது வந்தாலும் அதனை கடத்துவோம் என்றும் எச்சரித்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேலுடன் தொடர்புடைய அனைத்து கப்பல்களையும் நாங்கள் தாக்குவோம். எனவே இஸ்ரேலுடன் தொடர்புடைய நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல்களில் பணியாற்றும் தங்கள் நாட்டின் பணியாளர்களை உலக நாடுகள் திரும்பி அழைத்துக் கொள்ளுங்கள். செங்கடல் இனி எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் என கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவை நோக்கி வந்து சரக்கு கப்பல் ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் உலகளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் அந்த கப்பல் எப்படி கடத்தப்பட்டது என்பதற்கான சில முக்கிய தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே அடுத்தடுத்து பதற்றமான சம்பவங்கள் நடந்து வருகின்றது. ஒரு பக்கம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான சண்டை ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து வருகின்றது. இதற்கிடையே மறுபுறம் பார்க்கின்ற போது லெபனான், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. இதனால் அங்கே பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏமானில் உள்ள கவுதி குழு இந்தியாவிற்கு சென்று கொண்டிருந்து சர்வதேச சரக்கு கப்பலை பிடித்து வைத்துள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. தெற்கு செங்கடல் பகுதியில் அந்த போர்க்கப்பல் சென்று கொண்டிருந்த போது கவுதி குழு இதை கடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. இதை இஸ்ரேல் ஈரானின் பயங்கரவாத செயல் என்றும் உலகளவில் பதற்றத்தை ஏற்படுத்தும் சம்பவம் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதற்கிடையே அது என்ன சரக்கு கப்பல், அது எப்படி கடத்தப்பட்டது என்பது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரிட்டனுக்கு சொந்தமான இந்த ராணுவ கப்பலை ஜப்பான் இயக்கி வருகின்றது. இந்த சரக்கு கப்பலை தான் ஈரான் ஆதரவுடன் இயங்கும் ஹவுதி படையானது கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் கப்பலில் இஸ்ரேலியர்கள் யாரும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இது ஈரானின் மற்றொரு பயங்கரவாத செயலாகும். இது உலகிற்கு எதிரான ஈரானின் அதிகரிக்கும் போர்க்குணத்தை காட்டுகின்றது. மேலும் சர்வதேச விதிமுறைகளை மீறி அவர்கள் இந்த செயல்களை செய்துள்ளார்கள் என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. ஹவுதி குழுவும் இந்த சம்பவத்தை உறுதி செய்திருக்கின்றது. அதே நேரம் தாங்கள் கைப்பற்றியது இஸ்ரேல் கப்பல்தான் என்று சொன்ன அவர்கள் இஸ்ரேல் கூறிய மற்ற கருத்துக்களை நிராகரித்திருக்கின்றனர். அதாவது இஸ்ரேலை சேர்ந்த கப்பலையே தாங்கள் கடத்தியுள்ளோம் என்பது ஹவுதி வாதமாக இருக்கின்றது. தெற்கு செங்கடலின் கப்பலை கைப்பற்றி அதை ஏமன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கவுதி அறிவித்திருக்கின்றது. மேலும் கப்பலில் இருக்கும் பணியாளர்கள் இஸ்லாமிய விதிமுறைகள் படி நடத்துவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அந்த சரக்கு கப்பல் செங்கடலில் சென்று கொண்டிருந்த நிலையில் அப்போது ஹெலிகாப்டர்கள் மூலம் ஹவுதி படை தனது வீரர்களை அதில் இறக்கி அதன் மூலம் கப்பலை கடத்தி சென்றிருக்கின்றது. இது தொடர்பான காணொளிதான் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. பிரிட்டன் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த கப்பலை ஜப்பான் நிறுவனத்தினால் இயக்கப்படுவதாக இஸ்ரேல் கூறுகின்றது. அந்த கப்பலில் உக்ரைன், பல்கேரியன், பிலிப்பைன்ஸ் மற்றும் மெக்சிகோ என பல்வேறு நாடுகளை சேர்ந்த 25 பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த கடத்தல் சம்பவத்தை 2 அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூட உறுதி செய்திருக்கின்றனர். ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கி அந்த சரக்கு கப்பலை ஹவுதி படை கடத்தியதை உறுதி செய்திருக்கின்றனர். இந்தியாவிற்கு வந்து சர்வதேச சரக்கு கப்பல் கடத்தப்பட்டது
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக கவுதிப்படை முன்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் இஸ்ரேல் நிறுவனம் அல்லது இஸ்ரேல் கொடியுடன் இருக்கும் அனைத்து கப்பல்களையும் குறிவைத்து கடத்துவோம் என்று எச்சரித்திருந்தது. அதன்படி இந்த கடத்தப்பட்ட இந்த கப்பலும் இஸ்ரேலுக்கு சொந்தமானதுதான் என்று கவுதி கூறுகின்றது. இருப்பினும் இதை மறுத்துள்ள ஜப்பான் தங்கள் நாட்டைச் சேர்ந்த கப்பலையே கவுதி கடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நிப்பான் நிறுவனம் இயக்கி வந்த கப்பலை கவுதி கடத்தியதாக தெரிவித்த ஜப்பான் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றது. மேலும் வடக்கு இஸ்ரேல் பகுதி மீது லெபனான் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கை காசாவில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கொல்லப்பட்டும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தும் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலிய பகுதி மீது லெபனான் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஒரு நிமிடத்திற்குள் சுமார் 25 ராக்கெட் குண்டுகளை வடக்கு இஸ்ரேலிய பகுதிகள் மீது லெபனான் வீசியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் காசா மற்றும் இஸ்துலா குடியிருப்புகள் மீது விழுந்ததாகவும் தெற்கு லெபனானின் ஹெஸ்பொல்லா தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கத்தில் இந்த தாக்குதலை லெபனான் செய்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் படுகாயங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் இந்த தாக்குதலை தொடரும் என லெபனான் அரசு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனைக்குள் பணிய கைதிகளை அழைத்து செல்வது போன்ற சிசிடிவி காணொளியை இஸ்ரேல் ராணுவம் தற்போது வெளியிட்டமையும் மற்றொரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதில் ஒரு ராணுவ வீரரும் கொல்லப்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கின்றார். காசாவின் பெரிய மற்றும் நவீன மருத்துவமனைக்குள் 2 பணிய கைதிகளை அழைத்து வரும் காட்சிகள் வெளியான காணொளியில் இடம்பெற்றிருக்கின்றது. அக்டோபர் 7 தேதி இடப்பட்ட சிசிடிவி வீடியோவில் ஆயுதமேந்திய நபர்களை பார்க்க முடிந்தது. மேலும் அங்கு இருந்த பணிய கைதி ஒருவர் படுக்கையில் இருப்பது போலவும் மற்றொருவர் மேற்கூறிய நபரிடம் தனது எதிர்ப்பை காட்டியதும் பதிவாகியிருக்கின்றது. காசா பகுதியின் வடக்கு பகுதியில் உள்ள பெரிய மருத்துவமனை வளாகத்தின் அடியில்தான் ஹமாஸின் முக்கிய கட்டளை மையம் இயங்குகின்றது என்று இஸ்ரேலின் தகவலை நிரூபிக்க வேண்டிய அழுத்தம் இதற்குள் இருந்தது என்று கூறலாம். இஸ்ரேலால் வெளியிடப்பட்டுள்ள காணொலிக்கு பதிலளித்துள்ள காசாவின் உள்ள ஹமாஸ் சுகாதார அமைச்சகம் அந்த காணொலியின் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கூறியுள்ளது. காசாவின் மருத்துவ சேவைகள் முழுமையாக நிலைகுலைந்து போனதற்கு இஸ்ரேல்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அது கூறியிருக்கின்றது. முன்னதாக நிலத்திற்கு அடியில் 10 மீட்டரில் மூடப்பட்ட கதவு வரை 55 மீட்டர் செல்லக்கூடிய சுரங்கம் ஒன்றின் காணொளியை கூட IDF வெளியிட்டிருந்தது. இது காசாவின் உள்ள பல்வேறு மருத்துவமனை கட்டிடங்கள் ஹமாஸ் இயக்கத்தின் பயங்கரவாத தளங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக நிரூபிக்கும் ஒரு ஆதாரம் என்று IDF கூறியுள்ளது. ஆனால் ஏற்கனவே இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அல்ஷிபா மருத்துவமனையின் ஹமாஸ் இயங்குதளம் இப்படித்தான் இருக்கும் என்று கணினியினால் உருவாக்கப்பட்ட பரந்த மற்றும் சிக்கலான அமைப்பு கொண்டு காணொளியை ஒத்தது போல் இல்லாததினால் இந்த புதிய காணொளி இன்னும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறலாம். ஹமாஸ் இயக்கம் காசாவின் அல்ஷிபா உள்ளிட்ட மருத்துவமனைகளை தங்களது கட்டளை மையங்களாகவும் ஆயுத சேமிப்பு கிடங்குகளாகவும் பயன்படுத்தியதாக உளவுத்துறை தகவல் உள்ளதாக அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது. அல்ஜிபா வளாகத்தில் ஹமாஸின் முக்கிய தலைமையகம் உள்ளது என்ற தங்களது கூற்றை நிரூபிக்க இஸ்ரேல் இந்த அமெரிக்க உளவு தகவலையே மேற்கோள் காட்டுகின்றது. ஆனால் அமெரிக்க அறிக்கையில் கூட நோட் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இது ஒரு சிறிய அளவிலான செயல்பாட்டை குறிக்கலாம். இஸ்ரேல் நம்பகரமான குற்றச்சாட்டுக்களை அடுக்குவதாக நம்புகின்றது. மேலும் ஆதாரங்கள் கிடைக்கும் போது அதை அம்பலப்படுத்த ஆர்வமாக இருக்கின்றது. இஸ்ரேலின் நட்பு நாடுகள் ஹமாஸை அழித்தொழிப்பதற்காக அதன் ராணுவ எதிர்த்தாக்குதலை ஆதரிக்கும் போதிலும் ஏராளமான மக்கள் மீது இதில் தாக்குதல் நடத்தப்படுவதில் அவர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சுகாதார அமைச்சகம் கூறிய தகவலின்படி தாக்குதல் தொடங்கியதிலிருந்து 12,300 பேர் இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2,000 அதிகமான மக்கள் தகர்க்கப்பட்ட கட்டிட இடிபாடுகளின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய அரசின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு
பணிய கைதிகளின் குடும்பங்கள் தரும் அழுத்தத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார். ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தங்களது குடும்பத்தினரை விடுவிக்க அவர் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். கடந்த சனிக்கிழமை பணிய கைதிகளை விடுவிப்பதற்கு முன்னுரிமை வழங்குமாறு இஸ்ரேலிய அரசை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக டெல்லவிப் முதல் ஜெருசலேம் வரை பேரணியாக சென்று நெதன்யாகுவின் இல்லத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் பிரதமர் தனது இலக்கில் தெளிவாக இருக்கின்றார். தனது முதல் இலக்கு ஹமாஸை அழிப்பது, இரண்டாவது பணிய கைதிகளை மீட்பது மற்றும் மூன்றாவது காசாவில் இருந்து வரும் அச்சுறுத்தலுக்கு முடிவு கட்டுவது என்று அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை மருத்துவமனைக்கு அடியில் உள்ள சுரங்கப்பாதை தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அல்ஷிபா மருத்துவமனைக்கு அடியில் 10 மீட்டர் ஆழத்தில் 55 மீட்டர் நீளமுள்ள ஹமாஸ் ஆயுத குழுவினரின் சுரங்கப்பாதை இருப்பதாக கூறும் காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ள காணொளியில் அல்ஷிபா வளாகத்தில் உள்ள இடிபாடுகளுக்கு மத்தியில் ஆழமான படிக்கட்டுக்கான நுழைவாயில் தரைமட்டத்தில் காட்டப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் கட்டளை மையத்திற்குள் நுழைவதை தடுக்கவும், ஹமாஸ் ஆயுத குழுவுக்கு சொந்தமான இடங்களுக்குள் நுழைவதை தடுக்கவும் அவர்கள் காணொலியில் காணப்படும் கதவுகளை பயன்படுத்துகின்றார்கள் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை தனது அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த சுரங்கப்பாதை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அல்ஷிபா மருத்துவமனையின் கீழ் ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் இருப்பதாக இஸ்ரேலிய படைகள் பல வாரங்களாக கூறி வந்தன. ஆனால் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் அதிகாரிகளும் அதனை தொடர்ந்து மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிராக கவுதி கிளர்ச்சி படை தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கின்றமை ஹமாஸினுடைய முக்கிய கட்டுப்பாட்டு மையங்களை இஸ்ரேல் ராணுவம் பிடித்துள்ளதான காணொலிகளை தங்களுடைய தளங்களில் வெளிப்படுத்தி வருகின்றமையும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன.